மூணு வயசுல இருந்தே டென்னிஸ் விளையாட ஆரம்பிச்ச மகேஷ் சீனிவாஸ் பூபதி அவரை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். இவர் June 7, 1974 சென்னையில பிறந்தாரு. இவரோட அப்பா பேரு ஸ்ரீனிவாஸ், அம்மா பேரு மீரா பூபதி. மீரா பூபதி இந்திய மக்கள் தொகை மாற்றத்துக்கு தன்னோட நிகழ்ச்சி நிரலை வெளிப்படுத்துறாங்க. மகேஷ் பூபதியோட அப்பாவான ஸ்ரீனிவாஸ் அவரும் டென்னிஸ் பிளேயரா இருந்தாரு. இவர் ஒரு ஆட்டோ விபத்துல சிக்கி டென்னிஸ் விளையாட முடியாம அந்த விளையாட்டை விட்டு வெளியேற வேண்டியிருந்துச்சு. அதனால அவரால் விளையாட முடியல. தன்னோட லட்சியத்தை தன்னோட பையன் மூலமா அடையணும்னு ஆசைப்பட்டாரு. அதனால தன்னோட பையன் கருவில் இருக்கும் போது இருந்தே டென்னிஸ் பிளேயரா ஆகணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டு இருந்தாரு. மகேஷ் பூபதி தன்னோட 3 வயசுல இருந்தே டென்னிஸ் கத்துக்க ஆரம்பிச்சாரு. விம்பிள்டன் மேட்ச் பார்க்க அவங்க அப்பா மகேஷ் பூபதியை கூட்டிட்டு போகும்போது அவருக்கு வயசு 11. ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரமாகும் டென்னிஸ் விளையாடணும் அப்படின்னு அவங்க அப்பா உறுதியாக சொல்லியிருக்காரு. அதனால மகேஷ் பூபதி தன்னோட குழந்தை பருவத்தில் இருந்து டென்னிஸ் விளையாடிட்டே வந்தார். கிறிஸ்மஸ், நியூ இயர் அப்படின்னு எந்த நாளாக இருந்தாலுமே அவர் விளையாடிக்கிட்டே தான் இருந்தார். இவர் அமெரிக்காவில் படித்தார். மிசிசிப்பி காலேஜில் தன்னோட கல்லூரி படிப்பை படித்தார். அதே காலேஜில் 1995 டென்னிஸில் சிங்கிள்ஸ் விளையாடி No. 1 பிளேயராக ஆனார். மகேஷ் பூபதி ஒரு ஆக்ரோஷமான வீரர். தனக்கு கிடைச்ச வாய்ப்பை எல்லாமே தக்க வச்சுக்கொள்ள விரும்புவார். 1990-2000 இந்த காலகட்டத்தில் இவர் சிறந்த வீரர்களில் ஒருவராக இருந்தார். 1997 பிரெஞ்சு ஓப்பன்ஸில் டபுள்ஸ் டைட்டில்ஸ் வின் பண்ணி ஃப்ரீடம் வாங்கி இந்தியாவில் No. 1 பிளேயராகவும் ஆனார். 1999 பிரெஞ்சு ஓப்பன்ஸ், ஆஸ்திரேலியா ஓப்பன்ஸ், விம்பிள்டன் விளையாடி டபுள்ஸ் டைட்டில்ஸ் வின் பண்ணார். அதே வருஷம் லியாண்டர் பேஸ் கூட சேர்ந்து 4வது கிராண்ட்ஸ்லாமில் விளையாடி இறுதிப் போட்டிக்கு எட்டிய ஃபர்ஸ்ட் டபுள்ஸ் டீமாகவும் ஆனாங்க. 2001-2009 இந்த 3 வருஷமும் நடந்த பிரெஞ்சு ஓப்பன்ஸில் விளையாடி வின் பண்ணார். அடுத்ததாக 2006-2009 நடந்த ஆஸ்திரேலியா ஓப்பன்ஸ் டைட்டில்ஸ் வின் பண்ணி மிக்ஸ்டு டபுள்ஸ் கேரியர் கிராண்ட் ஸ்லாமையும் வின் பண்ணாங்க. 2008 லியாண்டர் பேஸும் மகேஷ் பூபதியும் சேர்ந்து பெய்ஜிங் ஒலிம்பிக்கில் கலந்துக்கிட்டு வின் பண்ணாங்க. 2016 மகேஷ் பூபதி ரிட்டையர் ஆக போகிறதா சொல்லியிருக்காரு. 2017 இவர் நான் பிளேயிங் கேப்டனாக இந்தியா டேவிஸ் கப் டீமுக்கு செலக்ட் ஆனார். இவர் 55 டேவிஸ் கப் மேட்ச் விளையாடியிருக்காரு. அதில் 20 மேட்ச் தோத்துருக்காரு, 35 மேட்ச் வின் பண்ணியிருக்கார். 253 மேட்சில் இவர் தோத்திருந்தாலும் 521 மேட்சில் இவர் ஜெயிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 44 டபுள்ஸ் டைட்டில்ஸ் வின் பண்ணியிருக்காரு. 12 கிராண்ட்ஸ்லாம் டைட்டில்ஸும் வின் பண்ணியிருக்காரு. 1994-1995 இந்த காலகட்டத்தில் இவர் இந்தியன் சாம்பியன்ஷிப் பட்டமும் பெற்றிருக்காரு. 2001 சிவிலியன் விருதும் 2002 பத்மஸ்ரீ அவார்டும் வாங்கியிருக்காரு. டென்னிஸ் வீரர்களில் இவரும் மிகப்பெரிய வீரராக இருந்தார். இந்த மாதிரியான நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சனை பற்றி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள்.